அஜமுகியவள் சூரபதுமன், சிங்கமுகன், தாருகன் என்னும் மூன்று அசுரர்களின் சகோதரி. அவள் சிறுவயதிலிருந்தே முனிவர்களின் தவத்தை கலைப்பது, அவர்களை கேலி செய்வது, அவர்களை துன்புறுத்துவது போன்ற செயல்களை செய்து அதில் மகிழ்ச்சியடைந்து வந்தாள். திருமணம் செய்து கொள்ளும் பருவ வயதை அடைந்த பின்பும் அவளின் குணம் மாறவில்லை. முனிவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தொல்லை கொடுத்து கொண்டுதான் இருந்தாள். ஒரு முறை அவள் அருகில் இருந்த ஆசிரமத்தில் தவம் இருந்த துர்வாச முனிவரின் தவத்தை கலைத்து தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டினாள். அதை கேட்ட முனிவர், அரக்கியான உன்னை எப்படி திருமணம் செய்வேன், இனிமேல் என்னை தொல்லை செய்யாதே, செய்தால் சாபம் கொடுத்து விடுவேன் என எச்சரித்து அனுப்பினார். ஆனால் அஜமுகி அவரது அறிவுரையை ஏற்கவில்லை. தினமும் முனிவரின் தவத்தை கலைத்து திருமணம் செய்ய வேண்டுவதும் முனிவர் திட்டுவதும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நிலையில் துர்வாச முனிவரும் மனமாற்றம் அடைந்து அவளை திருமணம் செய்தார். வாதாபி, இல்வளன் என்று இரு ஆண் குழந்தைகள் பிறந்தன. தாயை போன்று ஆட்டு முகத்துடன் இருந்தான் வாதாபி, இல்வளன் தந்தையை போன்றிருந்தான். ஆனால் இருவரிடமும் அசுர குணங்களே நிரம்பியிருந்தன. இருவரும் தாயை போல சிறு வயதிலேயே முனிவர்களை துன்புறுத்தி அதில் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்களால் பாதிக்கப்பட்ட முனிவர்கள் துர்வாசரிடம் குறை கூறி சென்றனர். துர்வாசர் இருவரையும் கண்டித்த போதும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. இருவரும் எப்படியாவது தந்தையின் தவ வலிமையை பெற்று உலகை ஆட்சி புரிய வேண்டும் என விரும்பினர். ஆனால் அவர்களின் எண்ணத்தை அறிந்த துர்வாசர் தன் தவ வலிமையை தர முடியாது என மறுத்துவிட்டார். அதன் பிறகு இருவரும் தந்தையான துர்வாசரிடம் அடிக்கடி சண்டையிடத் தொடங்கினர். ஒரு நாள் கோபமடைந்த முனிவர், முனிவர்களை துன்புறுத்தும் அசுர குணங்களை கொண்டிருக்கும் நீங்கள் இருவரும் விரைவில் முனிவர் ஒருவரால் அழிக்கப்படுவீர்கள் என சாபமிட்டார். தந்தையிடம் சாபம் பெற்ற பின் இருவருக்கும் முனிவர்கள் மேலிருந்த வெறுப்பு மேலும் அதிகமானது. பிரம்மாவை வேண்டி முனிவர்களை அழிப்பதற்கான வரத்தை கேட்டு பெறுதன முடிவு செய்தனர். கடும் தவம் புரிய தொடங்கினர். இதை அறிந்த பிரம்மா அவர்களுடைய தவத்தை ஏற்காமல் புறக்கணித்து வந்தார். அதன் பிறகு வாதாபி, இல்வளன் இருவரும் விரும்பும் வரத்தை பெற வேள்வியை தொடங்கினர். அவர்கள் வேள்வியை செய்த போதும் பிரம்மா அவர்கள் முன்பாக தோன்றவில்லை. இந்நிலையில் கோபமடைந்த இல்வளன் வாதாபியிடம், நம் தவத்தை ஏற்காத பிரம்மாவை வேண்டி வேள்வி செய்வது சரியான செயலல்ல என சண்டையிட்டான். ஆனால் வாதாபி வேள்வியை விடாமல் செய்து கொண்டிருந்தான். அதனை கண்டு கோபமடைந்த இல்வளன் வாதாபியை வெட்டி அந்த வேள்வி தீயில் பலியிட அவன் எரிந்து சாம்பலானான். தன் சகோதரனையே பலியிட்டு விட்டானே என வருந்திய பிரம்மா காட்சியளித்து என்ன வரம் வேண்டுமென கேட்டார். அவரை வணங்கிய இல்வளன் தன் சகோதரன் வாதாபியை உயிர்ப்பிக்கவும் முனிவர்களை அழிப்பதற்கு தேவையான வரத்தையும் தருமாறு வேண்டினான். அதை கேட்ட பிரம்மா, இல்வளவா, உன் சகோதரனை உயிர்ப்பித்து தருகிறேன். தவம் செய்து வலிமைகளை பெற்ற முனிவர்களை அழிப்பதற்கு எந்த வரத்தையும் என்னால் தர இயலாது, வேறு ஏதாவது வரம் கேள் என்றார். பின்னர் அவர் வேள்வி தீயை நோக்கி, வாதாபி எழுந்து வா என்றார். வாதாபி முன்பு எப்படி இருந்தானோ அப்படியே வெளியில் வந்தான். அதனை கண்டதும் இல்வளன், சுவாமி, எதிர்காலத்தில் வாதாபி இறந்தாலும் நான் அழைத்தவுடன் மீண்டும் உயிர் பெற்று வர வேண்டும் என வரம் கேட்டான். பிரம்மாவும் மரமளித்துவிட்டு புறப்பட்டார். அதன் பிறகு இருவரும் முனிவர்களை அழிப்பதற்காக ஒரு வழியை கண்டுபிடித்தனர். சிவனடியார் போல் மாறிக்கொண்டு இருவரும் காட்டில் சுற்றினர். முனிவர் யாரும் வந்தால் அவரை வணங்கி விருந்துக்கு வரும்படி வீட்டுக்கு அழைத்துச் செல்வர். விருந்துக்கான உணவில் வாதாபியை வெட்டி சமையலில் சேர்த்து உணவாக்கி முனிவருக்கு இல்வளன் வழங்குவான். விருந்து முடிந்த பின் முனிவர் வாதாபியை காணவில்லையே என கேட்கும் போது வாதாபி எழுந்து வெளியில் வா என்று அழைப்பான். முனிவரின் வயிற்றுக்குள் உணவாக சென்ற வாதாபி அவரின் வயிற்றை கிழித்து கொண்டு உயிருடன் திரும்ப வருவான். இப்படி முனிவர்களை இருவரும் சேர்ந்து கொன்று வந்தனர். இந்நிலையில் குடகு நாட்டுக்கு வந்த அகத்தியரை விருந்துக்கு வருமாறு அழைத்தனர். அவரும் சம்மதித்தார். இல்வளன் வழக்கம் போல் வாதாபியை வெட்டி உணவில் சேர்த்து சமைத்தான். பின்னர் அகத்தியருக்கு உணவை பரிமாறினான். வாதாபியை வெட்டி சமைத்ததும் சகோதரர் இருவரும் பல முனிவர்களை சூழ்ச்சியுடன் கொன்றதும் அவரது கண்முன்னே காட்சியாக தோன்றி மறைந்தது. எதையும் காட்டிக்கொள்ளாமல் சாப்பிட்ட அகத்தியர் உண்ட உணவு செரிக்க வேண்டுமென சிவபெருமானை வேண்டினார். அவரது வேண்டுதலால் வயிற்றுக்குள் இருந்த வாதாபியும் செரிமானமாகிவிட்டான். வாதாபியை காணவில்லையே என எதுவும் தெரியாது போல் கேட்டார் அகத்தியர். உடனே இல்வளனும், வாதாபி எழுந்து வா என்றான். ஆனால் அவன் வரவில்லை. இல்வளன் பலமுறை அழைத்தும் செரிமானமாகிவிட்ட வாதாபியால் வெளியே வர முடியவில்லை. உன் சகோதரன் வாதாபி என் வயிற்றுக்குள் செரிமானமாகிவிட்டான். அவனால் வெளியே வர முடியாது. இனி நீயும் முனிவர்களை விருந்துக்கு அழைத்து கொல்ல முடியாது என்றார் அகத்தியர்.
கோபமடைந்த இல்வளன் தன் உண்மையான உருவத்திற்கு மாறி அகத்தியரை தாக்க முயன்றான். உடனே அகத்தியர் தன் கையில் இருந்த தற்பை புல்லை எடுத்து சிவபெருமானை வேண்டியபடி இல்வளன் மீது வீசினார். அந்த தற்பை புல் ஒரு ஆயுதமாக மாறி இல்வளனை கொன்றது. எவ்வளவு வலிமை வாய்ந்தவர்களாக இருந்தாலும் செருக்கும் அடக்கமின்மையும் குலத்தை கெடுத்துவிடும். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.